சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க, ஆனால் சம்பாதிச்ச பணத்தை சேர்த்து வைக்கவே முடியாது, பல வழிகளில் அது செலவாகிட்டே இருக்கும். இந்த கஷ்டத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா பெண்கள் வந்து சில செயல்களை வந்து செய்யாமல் இருந்தாவே போதும். தினசரி நம்ம வாழ்க்கையில் இந்த செயல்களை எல்லாம் செய்யாமல் இருந்தாவே பணம் வந்து வீட்டில் தங்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வெண்ணெய் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், அதை எடுத்து உருக்குவோம், அதெல்லாம் வந்து செய்யவே கூடாது. அன்னைக்கு வந்து அந்த வெண்ணெயில் வந்து நெய்யாக காய்ச்சி மாற்றக்கூடாது. அந்த வெண்ணெயில் வந்து மகாலட்சுமி இருக்கிறனால வெண்ணெயை வந்து வெள்ளி செவ்வால உருக்கக்கூடாது. அதே மாதிரி பெண்கள் வந்து பல பேர் வந்து இந்த வகுட்டில் வந்து நெற்றியோட வகுட்டில் வந்து குங்குமம் வைக்கிறதே கிடையாது. அந்த இடத்துல வந்து கட்டாயமாக பெண்கள் வந்து வகுட்டில் அந்த இடத்துல குங்குமத்தை வைக்கணும். ஸ்ரீ மகாலட்சுமியும் அம்பாலும் அந்த நெற்றியோட வகுட்டில் தான் நிரந்தர வாசம் செய்கிறதால சுமங்கலிக்கு வந்து சகல சௌபாகியங்களையும் தரும் அப்படிங்கிறனால அந்த இடத்துல எப்போவுமே குங்குமம் வைக்கணும் சுமங்கலி பெண்களாக இருக்கிறவங்க. அதே மாதிரி வீட்டில் துளசி செடியை வளர்த்திங்கன்னா அந்த துளசி செடிக்கு வந்து கண்ட நேரத்துலலாம் தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த துளசி செடிக்கு தினமும் காலையில் எழுந்திருச்சதும் அதுக்கு வந்து நம்ம சுத்தமாக இருந்து கொண்டு அதற்கு வந்து தண்ணி ஊற்றி அதை தொட்டு கும்பிடணும். அது மாதிரி வீட்டில் வந்து இந்த வலம்புரி சங்கு இருக்கு இல்லையா, அதை வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த வலம்புரி சங்கு வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வலம்புரி சங்குக்கு நிறைய விதிகள் இருக்குது, அதை எப்படி வைக்கணும் என்னென்னு அதை வேறொரு பதிவில் பார்க்கலாம். அந்த வலம்புரி சங்கு வந்து வெறும் சங்காக வந்து வச்சுருக்கக்கூடாது, அதில் அரிசி கொஞ்சம் போட்டு தான் வச்சுருக்கணும். அதே மாதிரி வெள்ளி செவ்வாய் இல்லை பூஜை செய்கிற நாட்கள் விசேஷ நாட்கள்லாம் வெத்தலைப்பாக்கு வைக்கிறோம்னா வெத்தலையை வந்து ரெட்டப்படை எண்ணிக்கையில் தான் வைக்கணும், ஒத்தப்படையாக வைக்கக்கூடாது. பாக்கு வைக்கிறப்ப சீவல் பொட்டலம் இருக்கு இல்லையா, அந்த சீவல் பாக்கு அதை வந்து வைக்கவே கூடாது. வெத்தலையோட நுனியில் வந்து லக்ஷ்மியும் மத்தியில் வந்து சரஸ்வதியும் காம்பில் வந்து மூதேவியும் வாசம் செய்கிறதா ஐதீகம். அதனால் வெத்தலையை வந்து வைக்கிறப்ப காம்பை வந்து கிள்ளிட்டு வெத்தலையை கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் பூஜைக்கு வைக்கணும். அப்படியே வெத்தலையை கழுவாமல் அப்படியே சாமிக்கிட்ட வைக்கக்கூடாது. வெத்தலையோட நுனி பாகம் வந்து சாமிக்கு இடது பக்கமும் வலது பக்கம் வந்து காம்பு பகுதியும் வர்ற மாதிரி வைக்கணும். விளக்கு ஏற்றுறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தலைமுடியை வந்து முடியாமல் இல்லைனா ஈரத்தலையோடு அப்படியே இந்த தலையில் துண்டை கட்டிக்கிட்டு அப்படியே வந்து விளக்கு ஏற்றுவாங்க. இது மாதிரிலாம் விளக்கு ஏற்றவே கூடாது. லக்ஷ்மி வந்து நம்மக்கிட்ட இருந்து நிரந்தரமாக ஏதோ ஒரு வழியில் போயிடுவாள். அதே மாதிரி பூஜை செய்கிறப்ப கடவுளோட பாதத்திலலாம் வந்து மலர்களை வச்சு அப்படியே மறைச்சிடக்கூடாது. முகமும் பாதமும் வந்து திறந்த நிலையில் இருக்கணும். மற்ற இடங்களில் தான் உங்களுக்கு வந்து பூக்களை வைக்கணும். பூஜை பண்ணுறப்ப பெண்கள் வந்து தெற்கு தென்கிழக்கு தென்மேற்கு இந்த மாதிரி திசைகளை பார்த்து உட்காந்துக்கிட்டு பூஜை செஞ்சிடாதீங்க. அதே போல் கோலம் போடுறப்ப யார் ஒரு சிலர் வந்து கோலம்தானே அப்படின்னு சொல்லி தெற்கு பக்கம் பார்த்து கூட உட்கா நின்றுக்கிட்டு கோலம் போடுவாங்க, அது மாதிரி போடக்கூடாது. வடக்கு கிழக்கு பார்த்து நின்று கொண்டு தான் கோலம் போடணும். அதே மாதிரி வீட்டோட நிலவாசல் இருக்கு இல்லையா, அந்த நிலவாசல் வந்து வெறும் அப்படியே ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடாது. அதில் வந்து ஒரு ஸ்வஸ்திக் சிம்பலோ அல்லது ஸ்வஸ்திக்லாம் இப்போ கடையிலேயே விற்கிது, அந்த ஸ்வஸ்திக் வாங்கிட்டு வந்து ஒட்டலாம். இல்லை நீங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது மஞ்சளை குழச்சி அந்த மஞ்சளில் வந்து ஸ்வஸ்திக் வந்து வாசல் நிலவாசலில் போட்டு வரைஞ்சி வைங்க. இல்லைன்னா ஸ்ரீ சக்கரம் ஓம் திரிசூலம் இது மாதிரி சின்னங்களெல்லாம் வந்து வாசல் கதவுல அதில் ஒட்டி வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. பாதுகாப்பு வீட்டோட பாதுகாப்புக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் அது உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விளக்கேற்றுறப்ப அதே மாதிரி வீட்டோட பின் கதவு ஈவினிங் டைமில் அந்த கதவை வந்து சாத்திடணும், அதை திறந்து வச்சுக்கிட்டே வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றக்கூடாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.